நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ராமா பாட்டி என்று ஒரு பாட்டியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். யார் இந்த ராமா பாட்டி? இது என்ன வினோதமான பெயர்? எதனால பாட்டிக்கு இப்படி ஒரு பெயர் வந்தது? இதன் பின்புலத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்பதை பெரியவர் வாயிலாக, பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தின் வாயிலாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ராமா பாட்டி சின்ன வயசிலேயே கணவனை இழந்துவிட்ட ஒரு கைம்பெண். 15-16 வயதிலேயே கணவனை பறிகொடுத்து விட்டாள். அந்த காலத்தில் வீட்டிற்கு ஒருவர் இப்படி இருந்தனர். மிக பாவமான ஒரு சூழல். பாட்டி மறுமணம் புரிந்து கொள்ள விரும்பவில்லை, தன்னை விதவையாக ஆக்கிக் கொண்டாள். விதவை என்கின்ற வார்த்தைக்குள்ளே ஒரு பொருள் இருக்கிறது. தவை, அதாவது தவம் செய்பவள், விரும்பி தவம் செய்பவள் என்று அதற்கு பொருள். ஒரு விரும்பி தவம் செய்கின்றவன் ஆணாக இருந்தால் அவன் முனிவன், விரும்பி தவம் போல் வாழுகின்றவள் பெண்ணாக இருந்தால் அவள் விதவை. ஒரு முனிவன் தன் இஷ்ட தெய்வத்தை மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டு தவம் செய்வான். இவளை பொறுத்த மட்டில் இறந்து போன கணவன் தான் இவளுடைய இஷ்ட தெய்வம். அந்த கணவனை மனதில் நிறுத்தி கொண்டே இவள் தன் வாழ்நாளை கழித்து விடுவாள். எந்த பெரிய சுகங்களுக்கும் இடம் தரமாட்டாள். இவளுடைய இந்த செயல் அசாதாரணமானது. வரம் தருவதற்கு இவளை தயார்படுத்தி விடுகிறது. இவளுக்கு கிடைக்கப் போகின்ற வரம் முக்தி, மோட்சம், மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை அதற்கு பிறகு என்று சொல்லலாம். இப்படி இந்த வார்த்தைக்கு பின்னாலே நாம் சிந்தித்து தெரிந்து கொள்வதற்கு நிறைய பொருள் இருக்கு. விதவை என்கின்ற காரணத்தினாலே அவர்கள் வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் வந்து அமங்கலமானவர்கள், நல்ல காரியங்களில் அவர்கள் ஈடுபடக்கூடாது என்று தொற்று நோய் போல சில விஷயங்கள் காலத்தினாலே தோன்றிவிட்டது. சில பல காரணங்களுக்காக அவர்களை ஒதுக்கி வைத்ததை மிக தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் மனம் புண்படும் அளவிற்கு சம்பவங்கள் நடப்பது என்பதையும் நாம் நிறைய பார்க்கிறோம். குறிப்பாக நல்ல காரியங்களுக்கு வெளியே போகும் பொழுது இந்த பாட்டி, அதாவது இளம் பெண்ணாக கைம்பெண்ணாக இருக்கும் பொழுது எதிரிலே வந்தால் எல்லோரும் அந்த பாட்டியை பார்த்து துக்கிரி துக்கிரி எதுக்கு வரையே என்று சொல்லி திட்டுவார்கள். போகின்ற காரியம் நல்ல விதமாக நடக்குமா என்று வருத்தப்படுவார்கள். இது பெரிய தவறு. தன்னுடைய காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிரில் வருகின்றவர்களை திட்டுவது என்பதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு பண்பு. அப்படி சொல்ல போய் முதல்ல துக்கிரி பாட்டி என்று இருந்த அந்த துக்கிரி பாட்டி தான் காலத்தினாலே ராமா பாட்டி ஆனாள். எதனாலே அப்படின்னா, தன்னை துக்கிரி துக்கிரி என்று சொல்லி எல்லோரும் காயப்படுத்தும் பொழுது பாட்டிக்கு ஆறுதல் தந்தது ராமநாமம். ஒரு ஓரமாக போய் பாட்டி உட்காந்துருவா. உட்காந்து, ராமா உன்னை நினைத்து நான் என்னை கரை சேர்த்து கொள்கிறேன், எந்த ஜென்மத்து பாவமோ எனக்கு இன்றைக்கு இப்படி ஒரு நிலை, என்னை இப்படி காலம் ஆக்கிவிட்டது, பார் என்னால் எத்தனை பேருக்கு வருத்தம், இனி ஒரு நிலை இது இப்போல் யாருக்கும் வரக்கூடாது இந்த சமூகத்தில், என்னுடைய கர்மமும் விரைந்து நீங்கட்டும், எனக்கு சீக்கிரம் நல்ல முடிவு கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ராமா ராமா என்று ராமநாமம் ஜபிக்கின்றவளாக அவள் மாறிப்போனாள். ராமநாமம் ஜபிக்கிறதுன்னா என்ன, நம்மளை போல ஒரு 4-5 தடவை சொல்லிட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டு போகின்ற வருகின்றவர்களை வேடிக்கை பார்ப்பது, ஊர்வம்பு பேசுவது, பல்லாங்குழி ஆடுவது, தாயக்கட்டம் ஆடுவது, அப்படி அல்ல. நாம ஜபம் என்று சொன்னால் பாட்டி மணிக்கணக்கில் அப்படியே மூழ்கி விடுவாள். ராமநாம ஸ்மரணையிலே மூழ்கி விடுவாள். ஒரு செய்தி உண்டு, என்ன என்றால், 12 ஆண்டுகள் ஒருவர் பொய் பேசாமல், ஒரு பொய் கூட பேசாமல் ஒருவர் 12 ஆண்டுகள் வாழ்ந்தாலே போதும், அவர் சொல்வதெல்லாம் பலிக்குமாம். அவருக்கு அந்த சக்தி வந்துவிடும். ஒரு சிறு பொய் கூட பேசாமல், ஒரு பொய் பேசாமல் அதே சமயம் இறைநாமத்தை சொல்லி வாழ்ந்து வருகின்றவர்களுடைய வாக்கும் பலிக்க தொடங்கிவிடும். இது பலர் சொன்னது, பல சான்றோர்கள் சொன்ன ஒரு விஷயம். பாட்டிக்கும், பாட்டியும் பொய் சொல்றதில்ல, ஆண்டு கணக்கில், பாட்டி இளம் வயசில் ஆன பாட்டி, அதற்கு பிறகு பாட்டிக்கு இப்போ 80 வயசு,
கிட்டத்தட்ட 65 காலம் நாமம் சொன்னவள். அப்படின்னா அவளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும். அப்படிப்பட்ட பாட்டி ஒரு நாள் அந்த ஊரில் அந்த தெருவில் இருக்கக்கூடிய தெரு நாட்டாமையினுடைய பிள்ளைக்கு வயிற்றுவலி. வயிற்றுவலி டாக்டர்கிட்ட காட்டியும் குறையில. பெரிய பெரிய டாக்டர்களெல்லாம் காட்டியும் கூட வயிற்றுவலி வருவது நிற்கவில்லை. பெரிய பாடாக இருக்கிறது. அந்த நாட்டாமை வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறார். அந்த பிள்ளை பாவம், சின்ன பிள்ளை, அது வலியால் துடிக்கிறது. இந்த செய்தி பாட்டிக்கு தெரிய வருகிறது. பாட்டி கொஞ்சம் கூட யோசிக்கல. அந்த வீட்டுக்கு வந்தால் அந்த பிள்ளைகிட்ட போனா பிள்ளையினுடைய படுக்கைக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு பிள்ளையினுடைய கைகளை பற்றி கொண்டு நாம ஜபம் சொல்ல ஆரம்பித்து விட்டாள். சற்றைக்கெல்லாம் அந்த வலி போன இடம் தெரியவில்லை. நாம ஜபத்தினாலேயே குணப்படுத்தி விட்டாள். பிரார்த்தனை செய்து கொண்டாள் ராமனிடம், இந்த பிள்ளையை காப்பாற்று என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டாள். அவ்வளவுதான், வலி போன இடம் தெரியவில்லை. அன்றிலே இருந்து அந்த பாட்டி, துக்கிரி பாட்டி அல்ல, ராமா பாட்டி. இந்த பாட்டி வசித்த ஊருக்கு பெரியவர் வருகிறார். வந்த இடத்துல இந்த ஊரில் ஒரு துக்கிரி பாட்டி இருந்தாலே இப்போ இருக்காளா என்று கேட்கிறார். கேட்டுவிட்டு அவர்தான் துக்கிரி பாட்டியினுடைய, இப்போ நான் சொன்ன இந்த கதை இருக்கிறதே, இந்த வரலாறு இருக்கிறதே, இதை சொன்னது பெரியவர் தான். இதை சொல்லும் சாக்கில் பெரியவர் சொல்லுகிறார், ராமநாமத்தினுடைய சக்தியை பாட்டியை போல் நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். முடிந்த போதெல்லாம் நாமத்தை சொல்லி நம்முடைய வாக்கிற்கு நாம் சக்தியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் தொடர்ந்து நாமஜபம் சொல்லிவிட்டு நம் பிள்ளைகளை வாழ்த்தும் போது, 4 பேரை வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து பலித்து அவர்களும் நன்றாக இருப்பார்கள், நாமும் நன்றாக இருப்போம் என்று ராமநாமத்தினுடைய சக்தியை இந்த பாட்டியை வைத்து கொண்டு ஒரு சம்பவபூர்வமாக பெரியவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? தொடர்ந்து சொல்லி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.